வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் மனோசக்தி நிரம்பி வழிவதாகவே இருக்கிறது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து எழுந்துவிட்டாலே அந்த நிலை வந்துவிடும். அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும், நிறைவாகவும் இருக்கும். எனினும் ஏதேனும் ஒரு சிக்கல் தடங்கள் வந்துவிட்டால் மொத்தமும் இழந்து துன்பப்படுவோம். ஆனால் பொதுவாகவே எல்லா நாளுமே இப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோமா என்று கேட்டால் நம்முடைய பதில் என்ன? இல்லைதானே. ஏதோ சில நாள், ஒரு நாள் தானே, அது ஏன்? ஆமாம், இன்றைக்கு நாள் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் நம்புகிறோம், நினைக்கிறோம். ஆனால் நடப்பது என்ன? ஏதோ திடீரென்று எல்லாமே மாறிவிடுகிறது. நினைத்த மாதிரியும் இல்லை, எதிர்பார்க்கிற மாதிரியும் இல்லை. அதற்கு மாறாக மனசக்தி இழந்து மனம் தடுமாறி துன்பமல்லவா நிறைந்து விடுகிறது. இதை உடனடியாக சரி செய்யவும் முடியவில்லை. எதுவுமே பிடிக்காத அளவிற்கு, எதுவுமே ஆர்வமில்லாத அளவுக்கு மனம் தடுமாறுகிறதே. அப்படியானால் மனசக்தி மொத்தமாக வீணாகிவிட்டது என்று நினைக்க தோன்றுகிறதே. காரணம் என்ன? நம்முடைய மனதையும் மனோசக்தியையும் மொத்தமாக கெடுக்கின்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. அது எப்போதும் நமக்கு தெரிவதில்லை. அது ஆறு குணங்களாக நம்முடைய மனதிற்குள்ளேயே புதைந்திருக்கிறது. நம்மை அறியாமலேயே வெளியே வந்துவிடும். அந்த ஆறில் மூன்றான பேராசை, சினம், கவலை ஆகியவற்றை சரி செய்துவிட்டால் மனோசக்தி எப்போதும் குறைவுபடாது. பேராசை நிறைமணமாக மாற்றணும், சினத்தை மன்னிப்பாக மாற்றணும், கவலையை ஒழித்தே விடணும். இதை செய்துவிட்டால் அவ்வளவுதாங்க, இனி உங்கள் மனோசக்தி குறைவுபட வழியே இல்லைன்னு சொல்லலாம். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.